மாதிரி நானே பறக்க செட்டார்னா ஏத்துக்கல முடியாது புரியுதா உங்களுக்கு சரி இப்போ நான் என்ன சொல்றேன் அவரு அப்படி காலை எழுந்து ஒரு நிமிஷம் காலை எழுந்து சொன்னா ஏத்துக்கல முடியாது அரிசிக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்ல காலை விட்டலேட் டஸ் நாட் டிபெண்ட் डायरेक्टली இன் பிரைமரி அப்பான் ஃபுல் பட் ரேதர் फ्रॉम தி ஃபேக்ட் ஆஃப் ஹவ் ஃபேர் அண்ட் ஹவ் மச் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹியூமன் எனர்ஜி இஸ் அப்ஸ்ட்ராக்டட் அண்ட் கிளாக்ட் அப் பை மூக்கஸ் அண்ட் டாக்ஸின் சரியான நச்சுத்தன்மையால உடம்பு அடைபடாமல் இருக்கிற வரைக்கும் ஆபத்து தான் இருக்கு டாக்ஸின் ரிமூவல் ஒரு பயிற்சியில என்ன பிரயோஜனம் ஏன் முட்டை போடுவாங்க முட்டை போடு ஐயா உணவு என்பது நாம விருப்பத்தில் இருக்க முடியாது விருப்பம் உணவு என்பது கட்டாயத்தில் வரக்கூடாது காலையில் தின்னு மத்தியானம் தின்னு சாயங்காலம் தின்னு ஆட்டி வச்சுட்டேன் ஐயோ புடிச்சு உட்கார வச்சு சாப்பிட சண்டைங்க நாய் கூட பசிச்சாதான் தீங்குது நாம இப்ப காலையில தின்னு மத்தியானம் தின்னு எங்கிட்ட வந்து 21 ஆண்டு 20 ஆண்டு ஆச்சு சாப்பிட்டுன்னு கேட்டேன்னு கொண்டே ஓடுவேன்னு எப்போ சொன்ன கேக்குறதே இல்லைங்க மறந்துருங்க தக்காளியமா இல்ல தக்காளியமா தான் நீங்க விரும்பின பிரியாணி சாப்பிடுங்க யாரு கேக்குறாங்க மனம் விரும்பினால் அனுபவிக்கலாமே தவிர நீங்க தின்பதனால் ஆரோக்கியம் வரும் இதுவரை யாரும் நிரூபிச்சிருக்காங்களா ஆரோக்கியம் அதாவது மாவு கொழுப்பு புரதம் சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான் இவன் இயற்கை சொல்றது ஏன்னா இயற்கை எத்தனை பேர் ஆரோக்கியம் இருக்கிறீங்க அதே மாதிரி மாவு கொழுப்பு புரதம் சொல்லிட்டு எத்தனை பேர் ஆரோக்கியம் இருக்கு யாரும் ஒருத்த நோபல் உணவை தின்னால் ஆரோக்கியம் வரும் யாரும் நிரூபிச்சிருக்கீங்களா உணவை ஏதோ தின்னுங்க உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குதா ஏன் நிரூபிக்கல அதுதான் இங்க எல்லாம் இதுல மாட்டிட்டாங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு விபச்சாரத்துல மாட்டி உணவு என்பது விபச்சாரம் தான் 3 வேளை திங்கறவன் விபச்சாரி தான் என்னது எதவோ தின்னு 3 வேளை தின்னா உடம்பு வந்து நாசி ஆயிடும் அதுதான் 1 வேளை இன்பன் யோகி 2 வேளை இன்பன் போகி 3 வேளை முன்னர் ரோகி 4 வேள் உண்பன் உடல் விட்டு உடல் விட்டு போகி போயே போயிருந்தான் நீங்க பயில் வேலையில கிட்ட வர முடியாது என்ன புடி புடிக்கிறாரு பாரு இந்த புடி இதுக்கே வலிக்குதுங்க அடம் கோக்கம் மக்க மீற வழி 2 பேரும் சமமா இருக்கும் நீங்க அழைச்சிருக்கீங்க நானே எனக்கு சரி அப்புறம் என்ன செய்ய 7:30 மணிக்கு வந்து புரிஞ்சிருச்சா கருப்பிடி போடுவேன்.